ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்டோரி பெட் தமிழ். இந்த வீடியோக்கான கேள்வி என்னதுன்னா, கார் உங்களுக்கு பிடிக்குமா அண்ட் நீங்க எந்த கார் வாங்குவீங்க, கார் ஓன் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. சரி, ஒவ்வொரு நாளைக்கும் புதுசு புதுசா ஏதாச்சும் கண்டுபிடிக்கிறாங்க. அதே போல ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரியிலையும் இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் டெய்லி நடந்துட்டே இருக்கு. அப்படிப்பட்ட இன்வென்ஷன்ஸையும் வெறித்தனமான காரையும் தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கனை பிரஸ் பண்ணுங்க. அப்பதான் நான் அப்டேட் பண்ற வீடியோக்களை உடனுக்குடனே நீங்க பார்க்கலாம். ZF ப்ரீ கிராஷ் ஏர்பேக். ஜெர்மன் ஆட்டோமேட்டிவ் பார்ட்ஸ் கம்பெனியான ZF பேசஞ்சர்ஸ் ஆக்சிடென்ட்ல இருந்து ப்ரொடக்ட் பண்ண நிறைய இன்வென்ட் பண்ணிருக்காங்க. அதுல ஒண்ணு இந்த ப்ரீ கிராஷ் ஏர்பேக். இத பாத்தீங்கன்னா பவர்ஃபுல் எலக்ட்ரானிக் சிஸ்டம் மூலமா மானிட்டர் பண்ணப்படுது. இதுல இருக்கிற சாஃப்ட்வேர்ஸ் ஆப்ஜெக்ட் ஸ்பீட் டிஸ்டன்ஸ்லாம் லேசர் மூலமா அனலைஸ் பண்ணி ஆக்சிடென்ட் ஏற்படுற சிச்சுவேஷன் வந்தா உடனே ப்ரொடக்ட் பண்ணுது. இந்த ஏர்பேக் வெளியே வர 150 மில்லி செகண்ட்ஸ் டைம் எடுத்துக்குமா. இது மூலமா கார் டேமேஜ் 30%, பேசஞ்சர்ஸ்க்கு அடிபடுறது 40% கம்மியாகுதுன்னு சொல்றாங்க. கார் கேப்சியூல் ஷோகேஸ். பிரீமியம் கார்ஸுக்காக இதை இன்வென்ட் பண்ணிருக்காங்க. காருக்கு அதிகப்படியான ப்ரொடக்ஷனை இது கொடுக்குது. வேர் ரெசிஸ்டன்ட் பிவிசி மூலமா கார் கேப்சியூல் ஷோகேஸ் மேனுஃபேக்சர் பண்ணிருக்காங்க. இந்த செட்டப் எங்க வேணாலும் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். கார் பாதிப்படையாம ஈவன் டஸ்ட் கூட படாம இந்த கேப்சியூல் நல்லாவே ப்ரொடக்ட் பண்ணுமா. முக்கியமா கேப்சியூலுக்கு உள்ள இருக்கிற காற்றை 1 மணி நேரத்துக்கு 5 முறைன்னு அடிக்கடி ரீஃபில் பண்ணிட்டே இருக்குமா. இதோட முக்கிய ஸ்பெஷல் என்னதுன்னா, ஈஸியா நம்ம இதை அசம்பிள் பண்ணிடலாம். பெட்ஷீட் மாதிரி இதை விரிச்சு ஏர் பம்பை கனெக்ட் பண்ணா இந்த கேப்சியூல் அசம்பிள் ஆகிரும். ஹயட்டாஸ் கேம்பர். இந்த வண்டியோட மெயின் ஃபங்க்ஷன் என்னதுன்னா, கேம்பிங்க்கு தான். வெளிச்சத்தோடவும் வெதர் ப்ரூஃப் கேம்புக்கும் இந்த வண்டியை டிசைன் பண்ணிருக்காங்க. டெரினன் டைலர் தான் இந்த வண்டியை டிசைன் பண்ணிருக்காங்க. முதல்ல பாத்தீங்கன்னா, இதை யூஸ் பண்றது ரொம்பவே ஈஸி. வெறும் 15 செகண்ட்ஸ்லயே இந்த கேம்போட ஃபுல் செட்டப்பை முடிச்சிடலாம். பாசிங் செட் டெக்னாலஜி இருக்கிறதால யாரோட உதவியும் இதுக்கு தேவைப்படாது. அதனால ஹேண்டில்ஸை புஷ் பண்ணாலேயே கேஸ் ஸ்பிரிங்ஸ் மூலமா இது ஈஸியா ரெடி பண்ணிடலாம். இந்த வெஹிக்கிளுக்கு உள்பக்கம் பாத்தீங்கன்னா நிறைய எம்டி ஸ்பேஸ் இருக்கு. தூங்குறதுக்கு மெத்தை வசதியும் இதுல இருக்கு. அண்ட் இதுல தேவைப்படும் போது நம்ம சமைச்சும் சாப்பிட்டுக்கலாம். கப்பர் மவுண்ட்ஸ். இது ஒரு வேக்கம் சிஸ்டம். கார் ரூஃப்ல எக்ஸ்ட்ரா லக்கேஜ் ஸ்டோர் பண்ண பர்மனன்ட் ஃபிட்டிங்ஸ் இன்ஸ்டால் பண்ண வேண்டியிருக்கும். அந்த மாதிரி இருக்கிற பர்மனன்ட் செட்டப் சம்டைம்ஸ் கார் லுக்கையே கெடுத்துரும்னு சொல்லலாம். அதுக்கு சரியான மாற்றா இது இருக்கும். காப்பர் மவுண்ட்ஸ் கார் ரூஃப்ல இன்ஸ்டால் பண்ணதும் சைக்கிள் மாதிரியான ஹெவி வெயிட்ட கூட இதுல வச்சுக்கலாம். 140 கிலோமீட்டர் வேகத்துல போகும்போது கூட இதுல ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கிற பொருளுக்கு எந்த ஒரு டேமேஜும் ஆகாம இது ப்ரொடக்ட் பண்ணுமா. அண்ட் இது காரையும் டேமேஜ் பண்ணாம சேஃபா பாத்துக்கும். லூமிலார். நிறைய பேருக்கு கெத்தான கார் வாங்கணும் இல்லைன்னா காரை கெத்தா மாடிபிகேஷன் பண்ணணும்னு நிறைய ஆசை இருக்கும். அப்படி பார்த்து பாட்டு இன்டீரியர்ஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணுவாங்க. சிலர் கலரை கூட மாத்துவாங்க. இந்த காரை பாத்தீங்கன்னா பெயிண்டிங் மூலியமாவே லைட்டை ரிஃப்ளெக்ட் பண்ற மாதிரி இருக்கு. இதுல தனித்துவமான எலக்ட்ரோ லூமினேஷன் பெயிண்டை அடிச்சிருக்காங்க. இதனால சிறிய கரண்ட் கொடுத்தாலும் லைட்டை இது எமிட் பண்ணும். இது எந்த வெதர் கண்டிஷன்லயும் ஈவன் டிஸ்டன்ஸ்ல இருந்து கூட நம்ம கண்ணுக்கு தெரியும். இப்படி பெயிண்ட்ல லைட்டை எமிட் பண்ற சிஸ்டம்ல மேனுபேக்சர் ஆன ஃபர்ஸ்ட் கார் இதுதான். 1/2 ஸ்கொயர் மீட்டருக்கு இந்த பெயிண்ட் அடிக்க 4 லட்சம் செலவாகும் சொல்றாங்க. ஃபோர்ட் சூப்பர் டியூட்டி பிக்கப். எந்த டெரெயின்ஸ்லையும் டிராவல் பண்ற மாதிரி இந்த 850 horsepower இருக்கிற வண்டியை டிசைன் பண்ணிருக்காங்க. இதை நம்ம ஒரு குட்டி பீஸ்ட்னு சொல்லலாம். ஃபோர்ட் தான் இதை மேனுஃபேக்சர் பண்ணிருக்காங்க. இந்த கார் கூட பாத்தீங்கன்னா 2 ஸ்பேர் வீல்ஸ் கொடுக்குறாங்க. அண்ட் எல்லா விதமான டூல்ஸையும் இதுல வச்சுக்கிற மாதிரி தனியான ஸ்பேஸும் இதுல இருக்கு. இந்த இடத்துல எல்லா விதமான டூல்ஸையும் நம்ம வச்சுக்கலாம். அண்ட் எக்ஸ்ட்ரா ஃபியூயல்ஸையும் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறதுக்கு இதுல தனி இடம் இருக்கு. எந்த பகுதியில கார் மாட்டிக்கிட்டாலும் அதை பிக்கப் பண்ணி வர்றதுக்கு இந்த வண்டி ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்குமா. பாலைவனம் மலைப்பகுதின்னு எந்த பகுதியிலையும் வேகமா போறதுக்கு இதை பவர்ஃபுல்லா டிசைன் பண்ணி இருக்காங்க. மினிட் மேன் எக்ஸ்டி. இது பாத்தீங்கன்னா ஒரு பிக்கப் கார். எலக்ட்ரிக்கல் லிவர் மூலமா நம்ம இதை ஆப்ரேட் பண்ணிக்கலாம். கார்ஸ் எங்கேயாச்சும் பிரேக் டவுன் ஆச்சுன்னா இந்த வண்டியை வச்சு சுலபமா டோ பண்ணிட்டு வரலாம். இது இன்னொரு வண்டியோட பாட்டம்ல போயிட்டு அந்த வீல் பகுதியை கிரிப்பா பிடிச்சுக்கும். அதுக்கப்புறம் 106 சென்டிமீட்டர் உயரத்துக்கு லிஃப்ட் பண்ணி எடுத்துட்டு வரும். இந்த வண்டி முழுக்க முழுக்க பிக்கப் வண்டியா தான் தயாரிச்சிருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பற்றிய கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க. அப்படியே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க. மீண்டும் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி.